ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்க் டைரிஸ். நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். அதே பக்கத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம வினோத் ப்ரோ கூட சேர்ந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். டூ ஸ்டாக் சூப்பர் பைக் காசுன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ப்ரோ. இன்றைக்கி வந்து சிபிஆர் 250. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பிரிச்சிருக்கீங்க, ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி தான் யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று உங்ககிட்ட நம்ம பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க, நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வண்டி வந்திருந்தது? வண்டி வந்து வந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மைலேஜ் இல்லை, பிக்கப் இல்லை, வண்டி வந்து ரொம்ப இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப ஸ்லாப்பியாக நாய்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஓவர் டெம்பரேச்சர் ஆகுது அந்த இஷ்யூ சொன்னாங்க. பிரேக் அடித்தா வண்டி வந்து பேக் பிரேக் வந்து ஓகே, ஃப்ரண்ட் பிரேக் வந்து அடித்தா அப்படி லாக் ஆகி நின்றுடுது அப்படின்னாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸோடு வந்தது. ஜாமில் தான் இருந்தது வீல்லாம், அந்த இஷ்யூஸ்லாம் கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கிளச்சு பெல்ட் டோட்டலாக காலி, கிளச் பெல்ட் டோட்டலாக பர்ன் ஆகிருந்தது, ஆயில் வந்து ஓவர் டியூரேஷன் ரொம்ப நாள் டைம் அதிகமாகிடுச்சு, அது இல்லாமல் கூலண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து ரொம்ப லெவலில் குறைஞ்சிருந்தது, பிரேக் வந்து கேலிபர் எம்சி ரொம்ப சீஸாக இருந்தது, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால தான் எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். ஒன்று ஓகே, அதான் இப்போ டேங்க் அங்கே இருக்குது. ஆமாம், டேங்க் அது இருக்குது. ஏர் ஃபில்டர் போயிருந்தது, ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஏர் ஃபில்டர் மேலே இருக்குது கஸ்டமர்கிட்ட காட்டுறதுக்காக. சைன்ஸ் ப்ராக்கெட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, சைன்ஸ் ப்ராக்கெட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைன்ஸ் ப்ராக்கெட் பாருங்கள், புது சைன்ஸ் ப்ராக்கெட் போட்டிங்களா? புதுசு இல்லை, புதுசு போட்டாச்சுங்க. ஓகே, புது சைன்ஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கு. இது வந்து செயின் வந்து லிங்க் டைப் வராது, இது எல்லாமே வந்து ரிவிட் டைப் மாதிரி வரும். அதாவது செயின் வந்து லிங்க் எடுத்துகிட்டு அப்படியே லிங்கை வந்து புஷ் பண்ணி புல்லரில் போட்டு எடுத்துகிட்டு திருப்பி புல்லர்லேயே போட்டு மாட்டுற மாதிரி இருக்கும் இது. அதனால் இது வந்து ஹைஸ்பீட் இன்ஜின்காக கொடுக்குற டைப், சூப்பர் பைக்கு ஹைஸ்பீடுக்காக கொடுக்குற இன்ஜின் டைப்பில் வந்து சைன்ஸ் ப்ராக்கெட் இந்த டைப் இது. இது இந்த வேலை இந்த செயின்ஸ் ப்ராக்கெட் லிங்க் வராது, ஜென்ரலாக ஒரே சிங்கிள் செயினாக வந்து. ஆமாம், சிங்கிள் செயின் டாமினார் டியூக்கு இதுக்கெல்லாம் வந்து சிங்கிள் செயினாக வரும், லிங்க் மோஸ்ட்டாக வராது. வேறு ஒரு பிராண்டில் நிறைய பிராண்டை தராங்க, ஆனால் ஒரிஜினலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வராது, ஒரே செயினாக இருக்கும். இல்லை ப்ரோ, இப்போ இது மாட்டணும்னா கொஞ்சம். ஆமாம், இது வந்து கம்பல்சரி டூல் வேணும், கம்பல்சரி டூல் இருக்கணும், டூல் இருந்தால் தான் இது கழட்டி மாட்ட முடியும். ரெண்டாவது இதோடைய வந்து சைன்ஸ் ப்ராக்கெட்டோடைய அலன் கீழாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ரொம்ப ஹார்டனான டூல், அதெல்லாம் டேமேஜ் அதிகமாகும், அது கொஞ்சம் ஹெவி டியூட்டி டூலாக வாங்கிச்சு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். பேக் வேலை முடிஞ்சது, பிரேக் பேடு வந்து சாம்பிள் கொடுத்துருக்கோம், பிரேக் பேடு வந்துடும். ஃப்ரண்ட் பிரேக் பேடு வந்து கேலிபர் சொல்லணும் இல்லைங்களா, கேலிபர் இஷ்யூ இருக்குது. ஆனால் அதான் ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு வண்டியை வாங்கிடலாம் போல், அவ்வளோ ப்ராப்ளம் இந்த வண்டியில் இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்க. இந்த பாருங்கள், கிளச்சு ஹவுசிங்கு, கிளச் பிளேட்ஸ்லாம் பர்ன் ஆகிடுச்சு, கிளச் பிளேட்லாம் கழட்டி வச்சுருக்கோம், புதுசு வந்துடுச்சு. கிளச் ஹவுஸ் பெல்லு மட்டும் எடுத்துகிட்டு போய் ரீகண்டிஷன் கொடுத்துருக்கோம். ரீகண்டிஷனிங் முடிஞ்சிடுச்சுன்னா, ஒருவேளை ரீகண்டிஷனிங்லேயே ஓகே ஆகிடுச்சுனா ரீகண்டிஷனிங் பண்ணிக்குவோம், இல்லை ரீகண்டிஷனிங்கில் ப்ராப்ளம் ஆகும் வேணாம் அப்படின்னா லேத்தில் கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு புதுசு வாங்கி போகிறதுனா புதுசு வாங்கி கொடுத்துடலாம். இந்த கூலண்ட் ஆயில் லீக்கேஜ்லாம் தெரியுது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை கயிற்றுச்சா இதில் வந்து ஓரிங்கிரிங் இதெல்லாம் வந்து அதுலேருந்து வர கூலண்ட் ஆயிலோடைய லீக்கேஜ் எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு பேக்கிங் ஏரியா. ஆனால் இப்போ அது போய் ஓட்டணும்னா இன்ஜின் ஆயிலோட கூலண்ட் ஆயில் மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு, அதனால் அது அடுத்தடுத்த இஷ்யூஸ் வரும், டெம்பரேச்சர் ஆகிறது, வண்டி ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். இந்த இது வரைக்கும் முடிஞ்சது. இது வந்து ஆயிலுடைய சக் ஃபில்டர், அதாவது வந்து ட்ரைன் அந்த ஸ்டெய்னரோட ஃபில்டர் சொல்லுவாங்க, ஸ்டெய்னரோட ஃபில்டர் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து எல்லா வண்டியிலும் கழட்டி கழட்டி க்ளீன் பண்ண முடியாது, ஒரு சில வண்டியில் மட்டும்தான் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு டியூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனட்டோட கூட சேர்த்து ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி இருக்கும், நம்ம வண்டியில் டாமினாரில் கூட இருக்கும், அதில் வந்து ஒரு ஸ்டெய்னர் ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணி போடுவோம், அது எல்லா டைமும் கழட்டி க்ளீன் பண்ணி போட முடியும். பட் ஆனால் சிபிஆரில் அந்த டைப் இல்லை, இதை கழட்டிட்டு க்ளீன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேஸை கிளச் கேஸ் எதனா இஷ்யூக்காக கயிற்றப்ப தான் இந்த மாதிரி கழட்டி மாட்ட முடியும். மற்றபடி வண்டியில் வந்து ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்டு, இந்த ஸ்டார்டிங் இஷ்யூ, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸோடு இருக்குது, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, டயக்னோஸ் முடிஞ்சது, ப்ராசஸில் போயிட்டுருக்கு ஒர்க். ஓகே ப்ரோ, இப்போ ஏன்னா நான் ஜென்ரல் சர்வீஸ் வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் ஒரு நாளில் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. சிபிஆர் 250 ஜென்ரல் சர்வீஸ்னால் இப்போ அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஒரு ஆனால் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்? ஒரு 3-4 தௌசண்ட் ஆகும். ஓகே, அதனால் நம்ம இன்ஜினல் எல்லாமே மாற்றி ஆயில் ஆயில் ஃபில்டரு ஏர் ஃபில்டரு லேபர் எல்லாம் சேர்த்து ஒரு 3-4 தௌசண்ட். ஓகே, அது நம்ம போடுற ஆயிலே கொடுத்துடலாம், ஒரே நாளில் கொடுத்துடலாம். ஒரு கஸ்டமர் எந்த குவாலிட்டி ஆயில் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை பொறுத்து. பட் ஆனால் ஆயில் ஃபில்டர்ஸு ஒரிஜினல் ஹோண்டா தான் பண்ணும். ஹோண்டாது பார்த்தீங்கன்னா 200 சில்லற என்னவோ ஆயில் ஃபில்டரு, ஏர் ஃபில்டர் 340-400 கிட்ட வருது ஏர் ஃபில்டர். இது இப்போது இந்த வண்டிக்கு வாங்கினது, நேற்று வாங்கினதுனால நமக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது, உடனே சொல்கிறோம் உடனே அந்த ரேட்டு. ஓகே, சிபிஆர் 250-க்கும் 150-க்கும் என்ன வித்தியாசம்னா, 250-ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஏர் ஃபில்டர்ஸ் டிசைன் மாறும், ஆயில் ஃபில்டரோடைய ஆயில் ஃபில்டர் வராது 150-ல, 250-ல இதெல்லாம் வரும்.
அதனால இதோட காஸ்ட் கொஞ்சம் மாறும், அதோட காஸ்ட் மாறும். 150க்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் ப்ரோ. இப்போ ஏன்னா இப்போ ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 150-250 வாங்கணுன்ற ஒரு வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது வந்து சேல்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா இவங்க ஹோண்டா கம்பெனி அடுத்தடுத்த மாடல் அடுத்தடுத்த அப்டேட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து அந்த பழைய டிசைன் பழைய இதை வச்சே கலாச்சாரம் மட்டும் மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 250 வந்து ஏன்னா இதில் இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது, இப்போ நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்பேர்ஸ் கிடைக்குது. செகண்ட்ஸில் கிடைச்சா எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவை விரும்புகிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஹோண்டாவை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லாவே தெரியும். ஹோண்டா இன்ஜின் என்றைக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. ரெண்டாவது ஹோண்டா இன்ஜின் பில்ட் குவாலிட்டி, அந்த மாதிரி நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. இது லாங் லாஸ்ட்டாக இது வண்டி வந்து திருப்பி திருப்பி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணாலும் திருப்பி திருப்பி யூஸ் ஆகும். ஹோண்டா எப்பவுமே வந்து பெஸ்ட். ஓகே, நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. செகண்ட்ஸ் கிடைச்சாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு வண்டி வாங்கிடலாம். இது வேறு வண்டியே நீங்கள் வாங்குற செலவை விட இந்த வண்டி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இது அதை விட எக்ஸ்ட்ரீமாக நல்லாயிருக்கும். உங்கள் லைஃப் நல்லா கண்டிப்பாக லைஃப் சூப்பர் லைஃப் வரும் இந்த வண்டியில், பிரச்சனையே வராது. திருப்பி ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் வந்து அதில் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அது ப்ராப்ளம் ரிட்டர்ன் வரதுக்கு கொஞ்சம் டவுட் தான். மேக்ஸிமம் ஒரிஜினல் பொருள் போட்டால் பெட்டர். ஓகே, 99% இல்லை 100% ஒரிஜினல் பொருள் தான் போடணும் ப்ரோ. இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு எவ்வளோ ப்ரோ கொட்டேஷன் கொடுத்துருக்கு? இதுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்பேர் மட்டும் ஒரு 12-13,000 வரும்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஆவரேஜாக அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கு, பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஸ்டில் ஒர்க்கிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. முடிச்சுட்டு 20 ரூபா கிட்ட வந்துடும். இல்லை அவ்வளோ போகாதுங்க. ஓகே, ஒரு 12 ரூபான்றது 13 ரூபா போகிறது வந்து ஒரு 1000 ரூபா முன்ன இருக்கலாம். அதேமாதிரி லேபரில் கூட ஒரு 2000 ரூபான்றது ஒரு 3000 ரூபா 2500 ரூபா அந்த ரேஞ்சில் வரலாம். பட் ஆனால் 20,000 ரூபா ரேஞ்சுக்கெலாம் வேலை இல்லை. ஓகே, என்னன்னா திருப்பி திருப்பி அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து ரொட்டீனாக மெயின்டெனன்ஸ் எப்படின்னா ஒன்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஓட்டுறாங்க, அப்புறம் கொஞ்சம் டேமேஜ் திருப்பி அதையே வச்சு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டைப் ப்ரோ. ஒருத்தர் வந்து ப்ராப்ளம் இருக்கும்போதே வந்து பார்த்தா, சில பேர் வந்து ஓடுறவரையும் ஓட்டோன்னு கடைசி வரையும் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது ப்ராப்ளம் ஒரு ஒன்று வந்துட்டே இருந்திருக்கும், கடைசி வரையும் ஓடுறவரையும். நம்ம வந்து வால்பாறை ரைடு போகிறதுக்கு முன்னாடி வந்த வண்டி கேட்டாங்க நம்ம வந்து இல்லை எடுக்க முடியாது சொல்லிட்டு, அவர் வந்து நம்ம வால்பாறை போயிட்டு வந்த மாதிரி எடுத்துக்கிறேன் சொன்னேன். வால்பாறை போயிட்டு வந்தோடனே மண்டே மார்னிங் எடுத்து விட்டுட்டாரு. அவர் மண்டே மார்னிங் வந்து விடுறேன் வேணாம் ஒரு 2 நாள் கழிச்சு விடுங்கன்னு சொன்னேன். புதன் விட்டார் வண்டியை, வேலைக்கிழமை பிரித்தோம். நேற்று கொட்டேஷன் ஃபுல்லாக போட்டோம், ஸ்பேர் ஆர்டர் கொடுத்தோம். இப்போ இன்னைக்கு ஸ்பேர் வந்துட்டுருக்கு, வந்தோடனே மாட்ட ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் மண்டே ஈவினிங் இல்லை டியூஸ்டே மார்னிங் கொடுத்துடலாம் வண்டி. ஓகே ப்ரோ, இப்போது 250 CBR கிடைச்சதுன்னா எவ்வளோ மார்க்கெட் ரேட்டில் வந்து எவ்வளோ போகுது? மாதிரி ரேட் சொல்கிறாங்க, ஒரு 80-90 1 lakh வரைக்கும் கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. 120 வரைக்கும் போட்டிருக்காங்க, 140 அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒர்த்து தான், பட் ஆனால் வந்து அவ்வளோ ரேட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது அவங்களோட மைண்டு தான். இப்போ CBR 250 ரொம்ப லைக் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரேட் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் ஆனால் பட்ஜெட்குள்ளே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ப்ராப்ளம் தான். 250 கேட்டகரியில் ஒரு பெஸ்ட் வண்டினா 250 CBR 250 தாராளமாக சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா நீங்கள் 150 நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ 150 வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா 150 பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஒரு ஹிட் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் எடுத்தாங்க. R15 அளவு CBR 150 வந்து ரீச்சும் ஆகல, நிறைய பேர் வாங்கவும் இல்லை. ஸோ 150 உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சேம் தாங்க, இன்ஜின் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃப்ரேம் வைஸ் டிசைன் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து டிபெண்ட் வந்து என்னென்னா நீங்கள் வந்து சிசி கேட்டகரியை மட்டும்தான் நீங்கள் இதில் பிரித்து பார்க்கணும், மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட், நோ ப்ராப்ளம், எந்த இஷ்யூஸும் இல்லை. CBR 150 இருந்தாலும் 250 இருந்தாலும் தாராளமாக கண்ண முடிக்கிட்டு எடுக்கலாம். நல்ல நல்ல வண்டி ப்ரோ. இப்போது ஏன்னா நம்ம யூஸ்வலாக கேட்குறது தான், இப்போ நம்ம செகண்ட்ஸ் வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் வந்து பார்க்கணும்? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஹோண்டா எக்ஸ்பர்ட்டோ இல்லை வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனோ, ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்க விஷயம் தான், நல்ல ஒரு டெக்னீஷியனோ இருக்கிறவங்கள கண்டிப்பாக கூட்டு போய் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆயிலையும் நாடு விட்டிங்கன்னா கூட இதோட இன்ஜின் ஆயிஸை பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஸ்மூத்தான இன்ஜினாக இருக்கும். இன்ஜின் ஆயில் இருந்தாலே போதும், நிறைய ப்ராப்ளம் தான் அதுவாகவே வந்து ரெடிஃபை பண்ணி அதுவே ஓட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்ஜின் இது. அதனால் மேக்ஸிமம் இதை பற்றி நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிறவங்ககிட்ட கம்பல்சரி கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ, ஸோ எனக்கு சிபிஆர் பற்றி ஓரளவு நான் கேட்டேன் நான் நினைக்கிறேன். மேபி இது ஃபைனலாக ரெடி ஆகும்போது ஓனர் வந்தார்னா அவரும் சேர்த்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ அப்படியே சுற்றி இருக்க பைக்ஸ் அப்படியே கொஞ்சம் பார்த்துருவோம். கண்டிப்பாக வரும் ப்ரோ. இந்த செட்டை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஜெட்டு வந்து நம்ம ஒயிட் ஜெட்டு, அதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த வண்டி ஃப்ரேம் பிரிச்சிருக்கு, இன்ஜின் பிரிச்சாச்சு.
கம்ப்ளீட்டாக இன்ஜின் வந்து பேரிங் எல்லாமே இம்போர்ட் பேரிங் போடுறோம். ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். ஃபைவ் ஸ்பீட் கேஸ் எல்லாமே வந்து கிடைக்க போது சொன்னீங்க. ஆமாம், ஃப்ரண்ட் டிஸ்கும் வந்துடுது. ஃப்ரண்ட் டிஸ்க் போடுறோம். வண்டி பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக சேசிஸ் கீசிஸ் எல்லா ஒர்க்கும் முடித்த பிறகு வண்டி வந்து ஓவராலாக வந்து பழைய ஃபிட்டிங்கை வந்து ஏற்றி கொடுத்துட போகிறோம். ஓகே, வண்டியில் ஒர்க் அவ்வளோதான். பட் ஆனால் சேசிஸ்லாம் டேமேஜ் பெண்ட் இருக்குது. இன்ஜின் வேலை முடிஞ்சவொடனே இன்ஜினை ஃபிட்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு ஐலிங் ஆட் அவுட் பார்த்துட்டு ஓகே ஆன பிறகு திருப்பி இன்ஜினை கழட்டி வச்சுட்டு சேசஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லேத்தில் கொடுத்துருவோம். அங்கே வந்து ஃப்ரேம்னா பெண்டு ட்விஸ்ட்லாம் எடுத்துட்டு ஆனால் இருக்குது இப்போ இதில் இருக்குது. ஆமாம், ஸ்டே வேலை இருக்குது. ஸ்டேலேயும் வேலை இருக்குது, சேசஸ்லேயும் வேலை இருக்குது, பெண்டு இருக்குது. அந்த பெண்டெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலைஸாக வண்டி வந்து ஃபிட்டிங் போட்டு கையில் கொடுத்துடலாம். அவ்வளோதான். மற்றபடி இந்த வண்டியில் வேலைன்னு பெருசாக எதுவும் இல்லை. ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா டிஸ்க் தான். டிஸ்க் வருது. ஃபைவ் ஸ்பீட் இன்ஜின், ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆல்டர் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபைவ் ஸ்பீட் போடுறோம். கிராங்க் எல்லாமே ஃபைவ் ஸ்பீட் போடுறோம். ப்ரோ இப்போ MT15 இருக்குது, அதை பற்றி. MT15 அது ரொம்ப ரொம்ப எதுவுமே இல்லை. இது என் பிரதர் வண்டி, தம்பியோட வண்டி. ஓகே, ஜென்ரல் சர்வீஸு. கம்பெனி இந்த விட மாட்டார், நம்ம தான் விடுறாரு. ஜென்ரல் சர்வீஸு. தம்பி வந்து லாங் டைம் யூஸே இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால வீட்டிலேயே வச்சுருக்கான். யூசேஜ் கம்மின்றனால வண்டி சைட் ஷாட் நின்று நின்று ஃபோக் ஆயில் சீல் போயிடுச்சு. ஃபோக் ஆயில் சீல் மாற்றிருக்கோம். ஃப்ரண்ட்டு பிரேக் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். பேக் பிரேக் பேட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு செக் பண்ணிட்டோம். கிளியராக இருக்குது. சைட் மிரர் ஒன்று டேமேஜ் ஆயிருந்தது, சைட் மிரர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வண்டி வேலை முடிஞ்சது. ஜென்ரல் சர்வீஸ், ரொட்டீன் செக்அப் தான். அவன் ரொட்டீனாக செக்அப் பண்ணிவிடுவான். இப்போது ரீசெண்ட்லி ஒரு 4 மாதமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஓட்டாமல் வீட்டில் வச்சுருக்கான்றதுனால தான் இந்த கண்டிஷனில் இருக்குது. இல்லைனா டெய்லி வந்து ஆக்சுவலி 2 இயர்ஸ் வண்டி இது. 2 வருஷம் வண்டி 36,000 கிலோமீட்டர் என்ன ஓடிட்டான். டெய்லி வந்து ஒரு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போவார், திருப்பி வருவார். அவர் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் வந்து 50 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட். அதான் 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாள் ஓடிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் கம்பல்சரி சாலிடாக ஓடும். எந்த ஒரு எதுவுமே இல்லை, வெறும் ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வரதுக்கு 100 கிலோமீட்டர் சாலிடாக ஓடும். இப்போ வண்டி MT15 பற்றி சொல்லணும்னா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மைலேஜ், ரைடிங் கம்ஃபர்டபுள், பேக் பெயின் இல்லை, பெருசாக இல்லை. எங்களுக்கு நான் ஓட்டின வரைக்கும் எனக்கும் இல்லை, தம்பிக்கும் இல்லை. வண்டி ஆனால் மைனஸுனால் என்ன பொறுத்தவரைக்கும் லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்டு. வண்டி வந்து கொஞ்சம் இல்லை, அந்த லைட் வெயிட்னால வண்டி ஒரு 100 ஸ்பீட் தோடணும்னா கூட ரொம்ப ஈஸியாக தொடுது. பட் ஆனால் வந்து கண்ட்ரோல் இல்லை, அந்த ப்ராப்ளம் இருக்குது வண்டியில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே, லைக் பண்ணி இப்போது MT2 வந்துச்சு. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது இதில். இப்போ லாஸ்ட்டாக வந்த வண்டி வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். நம்ம ப்ளூ கலர் 23 டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம இது ப்ளூ கலர் வண்டி, அது கூட சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ ரீப்ளேஸ் பண்ணி வந்து பண்ணிட்டாங்கன்னா டபுள் சேனல் கொடுத்துட்டாங்க. ஓகே ப்ரோ, பென்லி வண்டி பார்த்துருவோமா? ஷார், இந்த பென்லியை பற்றி சொல்லணும்னா இது வந்து 300 பென்லி TNT. கஸ்டமர் வந்து கடலூரோ எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க வண்டி. வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டேங்க்கு, சாரி ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து வண்டி வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலை, ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. ரிட்டர்ன் சார்ஜ் ஆகும், பேட்டரியிலேருந்து பேட்டரிக்கு திருப்பி பேட்டரிக்கு பவர் போல, அதாவது பேட்டரியிலேருந்து வருது, பேட்டரிக்கு திருப்பி பவர் போகணும். சார்ஜ் ஆனால் தான் பேட்டரி சார்ஜ் ஆகும், சார்ஜ் இருந்தால் தான் வண்டி ரன்னிங்கில் இருக்கும். பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலை, ரிட்டர்ன் சார்ஜ் ஆகாத இஷ்யூ வந்தது. வண்டி எடுத்துகிட்டு வந்தோம், பார்த்தோம், காயில் இஷ்யூ வந்தது. அப்புறம் காயில்லாம் வந்து உள்ளே பர்ன் ஆயிருந்தது, காயில் மாற்றிட்டோம். அடுத்தடுத்துன்னு எல்லா வேலையும் இதில் முடிஞ்சிருச்சு. ஆயில் அப்புறம் வந்து பேக்கிங்லாம் மாற்றிருக்கு, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து வண்டியில் வந்து அடைக்கிற கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கஷ்டமாக சொன்னார். வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்தது. இதில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரியே தெரியல. இனிஷியலாக போதபோதுன்னு இருக்கும், ஆனால் பிக்கப் பிடிச்சிச்சின்னா சூப்பராக இருந்தது. சரி என்னடா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு டேங்கை பிரித்து பார்த்தா டேங்க்குள்ளே வந்து வண்டி வண்டியாக தண்ணி ரஸ்ட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறோம். ஒரு 4.5 லிட்டர் பெட்ரோலுக்கும் அவ்வளோ தண்ணி, அவ்வளோ தூர் உள்ள எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு தரோவாக டேங்க் வந்து பார்க்கலாங்களா? ஓகே ப்ரோ, பாருங்கள். டேங்க் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல? கம்ப்ளீட் பெயிண்டிங் ஜி. ஓகே, இது வந்து எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல. கிளாரிட்டியாக வந்து பார்க்கணும்னா நேரில் மட்டும்தான் இதை பார்க்கணும். உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்டடு, துரு பிடிக்கவே இல்லை, டார்ச் இருக்குது, துரு இருந்த துரு எல்லாமே போயிடுச்சு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸே நடந்தது. ஒரு 3-4 நாள் வந்து இதுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பெருசாக நடந்தது. க்ளீனிங் ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சு. ஓகே, இது நேரில் பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் அது உள்ளே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு. உள்ளே வந்து பெட்ரோல் கலர், ஆமாம், கிரே கலரில் இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு மினிமம் ஒரு 3 இயர்ஸ், ஓகே, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தாராளமாக ஓடும், பிரச்சனையே வராது.
இது மாதிரி பண்ணோம் எவ்வளோ ப்ரோ வரும் டேங்க்கு? டேங்க்கு கம்ப்ளீட் கிளீனிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு எல்லாமே சேர்த்து ஒரு 4000 3500 வரும். ஓகே, அது வந்து வண்டியை பொறுத்து, இது சைஸை பொறுத்து, ஏன்னா மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 3/4 லிட்ரு, அதாவது 3/4 லிட்ரு காலி ஆகிடுச்சு. அது இல்லாமல் நம்ம கிளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 3/3 லிட்ரு கிட்ட காலி. அதனால் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு லேபர் எல்லாமே சேர்த்து வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 3500 வரைக்கும் அந்த டேங்க்கு வந்துடும். உள்ள வந்து நம்ம பெயிண்ட் பண்ணா 3 இயர்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ்க்கு கம்பல்சரி ரெஸ்ட் இருக்காது, அது அஷூரன்ஸ். பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்திருக்கு. மினிமம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆஃப் டேங்க் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிலில் நிப்பாட்டக்கூடாது. வெயிலில் நிப்பாட்டுறப்போ ஒரு வேளை வழி வேறு வழி இல்லை உங்களுக்கு வெயிலில் நிப்பாட்டி ஆகணும்னா இந்த டேங்க்கு மட்டும் எதனா கவர் பண்ணுற மாதிரி எதனா ஒரு கிளாத் எதனா போட்டுட்டு மூடிட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆஃப் டேங்க் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜினுக்கும் சேஃபு, பம்புக்கும் சேஃபு, பம்பும் டேமேஜ் ஆகாது, ஃபில்டரும் போகாது. இதில் ஃபில்டரும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, டேங்க் பெயிண்ட் பண்ணியிருக்கு, மேக்னெட் காயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, ரிட்டர்ன் சார்ஜிங் போக வேண்டிய இடத்துல ஒயரிங்லாம் இஷ்யூ இருந்தது அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு, மேக்னெட் கேஸ் கிராக்கிங் மாற்றிருக்கு, இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணியிருக்கு, வண்டி ஓவராலாக வண்டி ரெடியாக இருக்குது. ஃப்ரண்ட்டு ஷாக், ஃப்ரண்ட்டோடைய ஃபோக்கும் ரியர் ஷாக் ஆஃப்ஸரும் இஷ்யூ இருக்குது, கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம், கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வண்டி மண்டே ஆர் டூஸ்டேக்குள்ளே டெலிவரி ஆகிடும். ஓகே ப்ரோ, வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, வந்து எடுத்துப்பாங்க, இன்றைக்கி வர முடியாதுன்ட்டாங்க, மண்டே வந்து எடுத்துக்கிறேன்னு மண்டே ஆர் டூஸ்டேக்குள்ளே இந்த வண்டி டெலிவரி ஆகிடும். ஓகே ப்ரோ, ரொம்ப பொறுமையாக வீடியோ கொடுத்தது, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஸோ சிபிஆர் 250 பற்றி இல்லை வேறு பைக்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வினோத் ப்ரோ கிட்டே கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி 360 ஆட்டோமோட்டிவ் டீமோட நம்ம 2-stroke கார்ஸ்னு இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், மற்ற வீடியோஸும் போய் செக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் வீடியோ மீட் பண்ணுறது பயஃபிரமையாக இருக்குது.